Hi friends, this is Gayatri. Welcome to our channel. அளவுக்கு அதிகமான தாம்பத்திய விருப்பமோ தப்பான சரௌண்டிங்ல வளரக்கூடிய நிலைமையும் ஒரு ஆணுக்கு அமைஞ்சா அவன் ஈஸியா மிருகமாகி குற்றங்களை செஞ்சிடறான். இந்த பொண்ணுங்களை சீரழிக்கிற பேய்கள் நாட்டுல அதிகமாயிட்டு இருக்கு. தண்ணி அதிகமா போடுறவனுங்க, குரூப் ஃபார்ம் பண்றவனுங்க, இவங்களாலதான் பொண்ணுங்க மேக்சிமம் சீரழியறதா உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகம் முழுக்க பொண்ணுங்களை அதிகமா சீரழிச்ச கயவர்கள். முதல்ல பார்க்க போற கயவன் சார்லஸ் கால் பான்ஸ்ராம். 1930 பிறந்த இவன் ஒரு அமெரிக்கன் சீரியல் கில்லர். இவன் பண்ணாத அட்டூழியங்களே இல்லங்க. குழந்தைங்க, கிழவிங்க, குமரிங்கன்னு யாரையுமே விட்டு வைக்கல. இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணும்போது இவன் 21 பசங்களை சம்பவம் பண்ணதா சொல்லியிருக்கான். அந்த 21 பேர்ல 5 பேருடைய பார்ட்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. சில வருடங்களுக்கு அப்புறம் இவனை நல்லா விசாரணை பண்ணும்போது 100 மேற்பட்ட பசங்களை காலி பண்ணது தெரிய வந்திருக்கு. சும்மா இல்லங்க, எல்லாரையும் சீரழிச்சுதான் சம்பவத்தை பண்ணிருக்கான். அதுக்கப்புறமும் இந்த பான்ஸ்ராம் கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. பசங்க மட்டும் இல்லாம 1000 மேற்பட்ட ஆண்களை சீரழிச்சிருக்கான். இறுதியா 1930 இந்த ஆளுக்கு தூக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவதா பாக்க போறது இங்கிலாந்தை சேர்ந்த ஜிம்மி சாவிலி. இந்த ஆளு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு செலிபிரிட்டிங்க. பிரிட்டிஷ் வரலாற்றிலேயே 217 குழந்தைங்களை சம்பவம் பண்ணிருக்கான். செலிபிரிட்டிங்கிற பேர்ல 5 வருஷத்துல இவ்வளவு தவற பண்ணது இவன் மட்டும்தான். இதுல என்ன கொடுமனா, இவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் பார்க்கர் ரே. மெக்சிகோவை நேட்டிவா இவன் மட்டும் இல்ல இவனோட மொத்த குடும்பமும் ஒரு காவாளி குடும்பம். குடும்பத்தோட உதவியோட 50 பொண்ணுங்களுக்கு மேல கடத்திருக்கான். அவங்க வீட்லயே தாய் பாக்ஸ்ங்கிற ஒரு சேம்பரை செட் பண்ணி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சீரழிச்சிருக்கான். நியூ மெக்சிகோ மற்றும் அரிசோனால மட்டும் 70 பொண்ணுங்களை காலி பண்ணதா சொல்லப்படுது. இறுதியா இவனை ஜெயில போட்ட பின்பு ஒரே வருஷத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான். மத்த கைதிகள் தான் இவனை காலி பண்ணதா ஒரு ரூம் இருக்கு. அடுத்து பார்
நைட்டு வீட்டுக்குள்ள போந்து சேட்டை பண்றது. பொண்ணுங்க குழந்தைங்க யார் இருந்தாலும் சரி சீரழிச்சு போட்டு தள்ளிடுவான். 60 மேற்பட்ட இளம் பொண்ணுங்களோட வாழ்க்கை இவனால ஒண்ணும் இல்லாம போயிருக்கு. 1971 எட்வர்ட் பேசினால போலீஸ் பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, இவனோட மனைவி ஜோன் பேசினால் கணவன் சீரழிச்ச பொண்ணுங்களை பத்தி ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.